மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு மரணம் குறித்து அவதூறு கருத்து கூறும் ஸ்டாலின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த விவகாரத்தில் ஸ்டாலினுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் உலக அளவில் கொரோனாவின் தாக்கம் அதிக அளவில் இருக்கும் நிலையில் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 7.5% இடஒதுக்கீட்டில் ஸ்டாலினுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று குறிப்பிட்டதோடு, அறிக்கை என்ற பெயரில் ஸ்டாலின் மக்களை குழப்பி அநாகரீக அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவதூறு கருத்துக்கள் கூறும் ஸ்டாலின் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து தமிழகத்தில் மிக எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தினமும் அறிக்கை அளிக்கின்றேன் என்ற பெயரில் தொடர்ந்து மக்களை குழப்புவதற்காக மட்டுமல்ல, ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அநாகரிகமான அரசியலை தொடர்ந்து தமிழகத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எங்கள் நாங்களெல்லாம் வேதனையிலும் வருத்தத்திலும் எங்கள் அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினரும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இதில் அவர் வந்து நான் மூத்த அமைச்சர் சொன்னது போல அன்பழகன் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் இது மாதிரி கோவிட்ல இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் அவர்களுக்கும் இதே மாதிரியான, இப்போ இதே மாதிரி எங்களுடைய மாண்பு அமைச்சர் அவர்களும் இது மாதிரி இதே கோவிட் பாசிட்டிவாக இருக்கிறப்ப இதை இந்த ஒரு சாயல் வந்து மர்மம் இருக்கு என்று சொல்வது ஏற்புடைய கருத்தல் இல்லை.